நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு இந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோ. தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை நீதம் நல்லோர்க்கு ஏசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியில் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியில் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் இல்லங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான மணமக்களே, இந்த நாள் நிக்கோலாஸ் வெண்மதி இவர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியும் ஆண்டவரின் பிரசன்னத்தில் திருமணம் என்னும் அருட்சாதனத்தில் இருவரும் ஒரே உள்ளமும் ஒரே உடலும் கொண்டு ஆண்டவரின் விருப்பத்திற்கேற்ப அன்பின் இல்லத்தை அமைக்க இருக்கின்றார்கள். எனவே இந்த மணமக்கள் இறை ஒன்றிப்பிலும் உள்ள ஒன்றிப்பிலும் உடல் ஒன்றிப்பிலும் இணை பிரியாது என்றும் ஆண்டவரின் அருளையும் ஆசிரையும் நிரம்ப பெற்று வாழ இவர்களுக்காக இத்திருப்பலியில் மண்டாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரு பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானத்துதர் புனித நினைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மனித குலத்தை படைத்த போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டும் என திருவுளமானீரே திருமண உடன்படிக்கை இணைக்க பெற இருக்கும் அடியார்கள் நிக்கோலாஸ் வெண்மதி இவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் முதலால் அன்பின் வளம் பெற்று அதி அன்புக்கு சாட்சிகளாய் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Thank you.
எந்த நாவினில் அசைந்தாடும் ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவ உனை பாட ஆண்டவ உனை பாட ஆண்டவ உனை பாட ஆண்டவ உனை பாட ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவ உனை பாட கருணையால் நீத பாட மழலைகளின் தேன்மொழிகள் தூய்மையின் நிறம் பாட யான் உனது திருப்புகழே கவியால் நீத பாட ஆண்டவ உனை பாட ஆண்டவ உனை பாட செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கு. அக்காலத்தில் இயேசு கூறியது, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மாலை வேளையிலே இந்த இருவரும்
நிக்கோலா வெர்னே, இவர்கள் இருவரும் கணவன் மனைவி என்ற அச்சிப்பிலே அருள் அடையாள இந்த கொண்டாட்டத்திலே ஆண்டவருடைய ஆசி பெற்றவர்களாக இவர்களுடைய இல்லறத்தை நல்லறமாக தொடங்குகின்ற இந்த வேளையிலே இறைவனுடைய சந்நிதியிலே ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த திருப்பலியோடு இவருடைய வாழ்வும் ஆரம்பமாகின்ற ஆசீர்வாதமான நேரத்திலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். எனவே முதற்கண் நம்முடைய மன தம்பதியர்களுக்கு, பிள்ளைகளுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து அவருடைய பெற்றோர்கள், அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் செல்வத்தை பார்த்த உடனே சொன்னேன், மிஸ்ஸு செல்வம், இந்த மாதிரி தான் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். எப்பொழுதும் இந்த பக்கம் தான் இருப்பார், பின்னாடி தான் இருப்பார், ஓடிக்கிட்டு உடையந்துக்கிட்டு இருப்பார், பல வேலைகளில் இருப்பார். இப்பயும் அதே போல் தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆளை காணும், இங்கே தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கு எத்தனை கல்யாணத்தை இங்கே பார்த்துருப்பார், எத்தனை பேருக்கு அவர் திருமணத்தை நடத்தி வைத்திருப்பார், அவருடைய உள்ளத்தில் எவ்வளோ ஒரு ஏக்கம் இருந்திருக்கும், ஒரு எதிர்பார்த்து இருக்குன்னு இருக்கும். நம்ம பிள்ளைக்கு ஒரு நாள் இது போல் ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எல்லா திருமண நேரத்திலேயும் அவருக்கு வந்திருக்கும். யார் யாரெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் செய்கிறாங்களோ அப்படி இப்படிலாம் நம்ம பிள்ளைகளுக்கு நாம் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவர் கனவுகள் கண்டிருப்பார், பல கோட்டைகளை அவர் கட்டியிருப்பார். இன்றைக்கு அந்த கனவு நனவாகிறது, அவருடைய மகிழ்ச்சி நிறைவாகிறது. எனவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் அவர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி, இந்த குடும்பத்தார் செய்த தியாகம் எல்லாம் இன்றைக்கு உண்மையாகவே அவர் செய்த எல்லா அருட்பணிக்கும், இறைப்பணிக்கும், அருட்பணியாளர்களுக்கு செய்த உதவியும் எல்லாம் இன்றைக்கு நிறைவான ஒரு பலன் அவருக்கு கிடைத்திருக்கிறது என்ற ஒரு நிறைவு மகிழ்ச்சி அவருடைய உள்ளத்திலே கண்டிப்பாக இருக்கும். எனவேதான் இத்தனை குருக்கள் ஏறக்குறைய பாண்டிச்சேரி விக்காரிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனவே அத்தனை குருக்களும் இங்கே வந்து இந்த தம்பதியர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்காக ஜெபித்து இந்த திருப்பலியை கொண்டாட வந்திருக்கின்றார்கள். எனவே நிக்கோலா வெண்மணி, உங்களுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் உங்கள் அப்பாவுக்காக, உங்கள் அம்மாவுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பெருமையாக நினைக்கணும். அவர்களை எப்பொழுதுமே நீங்கள் மறக்கவே கூடாது. அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானவர்கள் என்ற வகையிலே அவர்களுடைய மேலான தியாக வாழ்க்கையை நன்றியோடு கடைசி வரைக்கும் நினைத்து நீங்கள் வாழ வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு, திருச்சபையின் பணியாளர் என்ற முறையிலே இந்த திருக்கூட்டத்தின் முன்பாக திருமணம் பற்றிய ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, திருமணம் என்றால் என்ன? பல விளக்கங்களை நாம் கேட்டிருக்கலாம். ஆனால் உண்மையாகவே திருமணம் என்ன என்பதை இன்றைக்கு இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கின்றது. என்ன அந்த இறை வார்த்தை? நற்செய்தியிலே பார்த்தோம், படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. படைப்பின் தொடக்கத்திலேயே, அப்படி என்றால் இந்த திருமணம் என்பது கடவுளே விரும்பி படைப்பிலேயே இதை உருவாக்கி முதல் அருட்சாதனமாக இதை ஏற்படுத்தி இருக்கின்றார். எப்படி ஆதாமை இந்த உலகத்திற்கு ஒரு மனிதனாக அழைத்தாரோ, அந்த மனிதனுக்கு துணையாக ஏவாளை படைத்து இந்த உலகத்திற்கு அந்த ஏவாளை அழைத்தாரோ, ஆணும் பெண்ணுமாக அவர்களை அழைத்து முதல் குடும்பத்தை ஆசீர்வதித்தாரோ, அதே போன்றுதான் இன்றைக்கு நிக்கோலா வெண்மணி இரண்டு பேரையும் ஆண்டவர் அழைக்கின்றார். ஆண்டவர்தான் உங்களை இணைக்கின்றார். பல நேரங்களில் நாம் நினைக்கலாம், நிக்கோலான்னு நினைக்கலாம், அவங்க அப்பா நினைக்கலாம், அவங்க அம்மா நினைக்கலாம், எங்கெங்கெல்லாம் நாங்கள் தேடணும் போனோம் வந்தோம், அப்புறம் நிக்கோலாவும் தேடி இருக்கிறான், அப்புறம் நிக்கோலாவை கண்டுபிடிச்சிட்டான், வெண்மணியை கண்டுபிடிச்சிட்டான், நான் தான் உன்னை கண்டுபிடிச்சேன், நீ தான் எனக்கு மனைவின்னு நான் முடிவு செஞ்சேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உனக்கு முன்னாடியே கடவுள் முடிவு செய்துட்டார், கடவுள் உங்களை இணைச்சிட்டார். கடவுள் உங்களை நினைத்ததனால் மனிதர்கள், உங்களுடைய பெற்றோர்களோ வேறு யாருமோ அவர்களை உங்களை இணைக்கின்றார்கள் என்று நினைக்கவே வேண்டாம். கடவுள் நினைத்தார்,
இன்றைக்கு அவர்தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றார். இங்கே கணவன் மனைவி என்ற நிலையிலே இந்த அர்ச்சிப்பின் அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றார். எனவே அன்புக்குரிய மணமக்களே, இது ஒரு அழைப்பு. எந்த ஒரு அழைப்பு? ஒரு தூய்மையான புனிதமான வாழ்விற்கான அழைப்பு. ஒரு அருளடையாள அர்ச்சிப்பின் தொடர்ச்சியான வாழ்க்கைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். எனவே நீங்கள் என்ன நினைத்துவிடக்கூடாது, சமூகமாக நாம் இணைந்து வாழ்கின்ற இந்த சமூகத்திலே கணவன் மனைவி என்பது இரண்டு பேரும் அன்பு செய்து நாம் தேர்ந்து கொண்ட ஒரு வாழ்க்கை என்பது மட்டுமல்ல, முதன் முதலாக இறைவன் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றார், அவர்தான் இணைக்கின்றார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த அழைப்பிலே நீங்கள் ஆழமாக உறுதிபட்டு வாழ்வதற்கான அருளையும் ஆசீரையும் தொடர்ந்து கொடுக்கின்றார். எனவே கடவுள் உங்கள் மத்தியிலே இருக்கின்றார், அவர்தான் அழைத்தார் என்பதை மறக்கவே கூடாது. அடுத்ததாக பாருங்கள், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இப்போ எல்லாம் கராம்புரான்னு கிடக்கிறான், ஆம்பளையும் ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறான்றான், பொம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறான்றான். கல்யாணம் பண்ணி என்ன தான் பண்ணுவானோன்னு ஒன்றும் புரியல, என்ன தான் செய்வானுங்க. ஆணும் பெண்ணுமாக கடவுள் படைத்தார். ஆதாம் ஆதாமையாக படைத்தார், ஏவாள் ஏவாளையாக படைத்தார். ஆதாம் ஏவாளை தான் படைத்தார், நிக்கோலா வெண்மணியை தான் படைத்தார். ஆனால் இன்றைக்கு இந்த திருமணம் என்பதை தலைகீழ் புரிந்து கொள்கின்ற ஒரு அபாயம் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், எப்படியும் வாழலாம் என்ற ஒரு தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு பார்க்கின்றோம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இருவரும் முடிவெடுத்து இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே ஆண் பெண் இந்த இரண்டு பேருக்கின்ற உறவு, இந்த அன்பு என்பதுதான் அருள் அடையாளமாக ஆண்டவர் அர்ச்சிக்கின்றார், அபிஷேகம் செய்கின்றார். எனவே இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தங்களுடைய தாய் தந்தையை விட்டு அப்படின்னா அப்பா அம்மாவை கழட்டி வெட்டி தள்ளிவிட்டு இவங்க ரெண்டு பேர் ஜாலியாக ஊர்வலம்லாம் சுத்திட்டு இருக்கலாம் அப்படின்னு கிடையாது. தாய் தந்தையை விட்டு என்று சொன்னால், நிக்கோலா இது வரைக்கும் அவங்க அம்மா தான் இந்த உலகத்திலேயே எல்லாம், அவங்க அம்மாவை தான் அதிகமாக அன்பு செஞ்சுருப்பான். ஆனால் இன்னையிலிருந்து அவங்க அம்மாவினுடைய அந்த இடத்திற்கும் மேலாக இன்னொரு பெண் வந்து விட்டார். எனவே அதற்காக அம்மாவை எட்டி உதச்சு கீழே தள்ளிடலாம் அப்படி கிடையாது. தாய் பாசம் என்றைக்குமே மாறாது. உன் ரத்தம் என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் தாய் பாசம் மாறும். உன் ரத்தம் மாறாது, உன்னுடைய ரத்தம் போகாது. கடைசி வரைக்கும் நீ குடித்த பால் உன் உடம்புல ஓடிக்கிட்டே தான் இருக்கும், அதை மாற்றவே முடியாது. தாய் என்றைக்கும் இருக்கின்றவள். ஆனால் அன்புக்குரியவர்களே, தாரமாக அமைந்த இந்த பெண் நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தாரமாக இருக்கலாம், எல்லா நிலைகளிலும் இருக்கலாம். ஆனால் அம்மா அம்மாவா மட்டும்தான் இருக்க முடியும் ஒழிஞ்சி வேற எதுலேயும் அவங்க மாற முடியாது. அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, இவர்கள் இருவருமே தங்களுடைய தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் என்று சொல்லப்படுகிறது. எவ்வாறு ஒன்றித்திருப்பார்கள் என்பதைத்தான் முதல் வாசகத்திலே கேட்டோம். அன்பு, இந்த அன்பு என்பதன் அடிப்படையில் தான் இவர்கள் ஒன்றித்திருப்பார்கள். அன்புக்குரிய மணமக்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அன்பு என்பது எப்பொழுது குறைவுபடுகிறதோ அப்பொழுது எல்லா விதமான தீமைகளும் வருகிறது, எல்லா விதமான சோதனைகளும் வருகிறது, சாத்தானின் சூழ்ச்சி உங்களிடம் வருகிறது. அன்றைக்கே ஆதாம் ஏவாளிடம் விளங்கிய அதே ஒரு பிரிவு என்பது உங்களுடைய வாழ்க்கையிலும் வர இருக்கிறது. அன்றைக்கு என்ன ஆயிற்று? ஆதாம் என்ன சொன்னான்? ஏவாளை பார்த்தவுடன் அவன் மகிழ்ச்சி அடைந்தான். மிகுந்த அவன் ஆச்சரியத்திலே சொன்னான், என் எலும்பின் எலும்பும் என் தசையின் தசையுமாக இவள் இருக்கின்றாள் என்று சொன்னான். எப்பொழுது? அந்த பெண்ணை பார்த்தவுடன் அவனுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு கிளர்ச்சி, அந்த மகிழ்ச்சி. ஆனால் பாவம் செய்துவிட்ட பிறகு ஆண்டவர் ஆதாமை தேடி போடுகின்றார். ஆதாம் ஆதாம், பழம் சாப்பிட்டது யாரு? ஏவாள் தானே. ஏவாள்கிட்ட ஆண்டவர் போயிருக்கணும், ஏன் ஏவாள்கிட்ட போல? ஆதாமுகிட்ட போனாரு. ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்து ஆதாமிடம் தான் சொன்னார், எல்லாவற்றையும் நீ பயன்படுத்திக்கொள், ஆண்டுகொள், ஆட்சி செய், ஆனால் இந்த மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடாதே என்று கட்டளை கொடுத்தது ஆதாம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் ஒரு ஆணுக்குரிய ஒரு மிகப்பெரிய கடமையாக, மிகப்பெரிய ஒரு வேலையாக குடும்பத்திலே இருப்பது என்பது இரண்டு விதமான வேலைகள். ஒன்று ப்ரொவைடிங், இன்னொன்று ப்ரொடெக்டிங். இது ரெண்டும் ஆணுக்குரிய கடமையாக இன்றைக்கும் எண்ணுகிறார்கள். ஒன்று தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பது, கவனிப்பது, பராமரிப்பது, ப்ரொவைடிங். ப்ரொடெக்டிங், எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் பல பிரச்சனைகளிலிருந்தும் இவர்களை காப்பாற்றுகின்ற, தோள்மேல் எல்லா துன்பத்தையும் சுமந்து கொள்கின்ற கடமையை ஆணுக்குத்தான் கடவுள் கொடுத்தார், ஆணுக்குத்தான் இதை அளித்தார். எனவே தான்
ஆதாமிடம் சென்று ஏன் இப்படி செய்தாய்? அப்போ அவன் என்ன சொல்றான் பாருங்க, நானா செஞ்சேன், நீ கொடுத்திய ஒரு பெண்ணு. என்ன பச்சையா சொன்ன, நீ கொடுத்த ஒரு பிசாசு, அந்த பிசாசு தான் என்னை சோதனை பண்ணிச்சு, நான் அந்த பழத்தை சாப்பிட்டேன் அப்படின்னு. எலும்பின் எலும்பும்னா தசையும் தசையும்னா, இப்போ என்ன சொல்கிறான் பாரு, நீ கொடுத்திய ஒரு பெண் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதை மாற்றுவதற்காகத்தான் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நிலையிலும் எந்த பழியும் யார் மேலும் போடாமல் இவர்கள் இருவரும் அன்பினால் ஒன்றித்திருக்க இன்றைக்கு அழைக்கப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் என்ற வகையிலே மூன்று நிலைகளிலே இந்த அன்பை இவர்கள் ஒருவர் ஒருவருக்கு பகிர்ந்து கொள்ளலாம். முதல் நிலை என்பது ஒரு அடிப்படை சாதாரண ஒரு நிலை, ஒரு கீழ்நிலை என்றே சொல்லலாம். மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் என்று சொல்கின்றார்கள். அந்த சமூக அடிப்படையிலே, சமூக விலங்கு என்ற வகையிலே மனிதன் மனிதனுக்கு எதிராக விலங்காகத்தான் செயல்படுகின்றான். ஏன் என்று சொன்னால், சுயநலம், நான் மட்டும் வாழ வேண்டும், நான் மட்டும் இருக்க வேண்டும், எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் என்ற தலைக்கணம் ஏறுகின்ற பொழுது சுயநலம் அதிகமாகிறது. எங்கே சுயநலம் இருக்கிறதோ அவன் அவனையே அன்பு செய்வானே ஒழிய அடுத்தவர்களுக்கு அன்பு என்பதே அங்கே இடமில்லாமல் போய்விடும். அன்புக்குரிய நிக்கோலா வெண்மணி, நீங்கள் இருவரும் இந்த சுயநலத்திற்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், காட்டில் வாழ்கின்ற விலங்குகளாகத்தான் நீங்கள் நாட்டிலே இருப்பீர்கள். எனவே இந்த விலங்கு நிலை அன்பு, அதாவது விலங்கு நிலை சுயநலம் என்ற கீழ்மட்டமான அந்த நிலையிலிருந்து நீங்கள் மேலே வர வேண்டும். இரண்டாவது நிலை அன்பு என்னவென்றால், மனிதர்கள் சாதாரணமாக கொள்கின்ற அன்பு. பாருங்கள், நீங்கள் இதை எனக்கு செய்தால் நான் உங்களுக்கு செய்வேன். இன்று காலை கூட ஒரு திருப்பலியிலே சொன்னேன், மொய் வைக்க போறோமே, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் 50 ரூபாய் வச்சிருப்பான், அதே 50 ரூபாயை ஒரு கவர்ல வச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நோட்டில் எழுதி வச்சிருப்பீல்ல, அதை அடிச்சுட்டு அதே 50 ரூபாயை கொண்டு போய் வைப்பான். நீ 50 ரூபாய் வச்ச இல்லை, நான் உன் காரியத்துக்கு உன் விசேஷத்துக்கு 50 ரூபாய் வச்சுட்டேன், நீ என்ன எனக்கு செஞ்சியோ நான் உனக்கு செய்கிறேன், அவ்வளோதான். அன்புக்குரியவர்களே, இது போன்ற ஒரு அன்பு இந்த தம்பதியரிடம் இருக்கும் என்று சொன்னால், நிக்கோலா இந்த வெண்மணியிடம் என்ன எதிர்பார்க்கின்றார்? இதையெல்லாம் எதிர்பார்க்கின்றார். நடக்கவில்லை என்று சொன்னால் ஏமாற்றம், ஏமாற்றம் எங்கே நம்ம இட்டு செல்கிறது என்றால் விரக்தியில் இட்டு செல்கிறது. விரக்தியின் வேகத்திலே பலவிதமான சண்டைகளும் பிரிவுகளையும் விரிசீலர்களையும் அவர்கள் சந்திக்க வேண்டிய நிலையாக இருக்கும். அவ்வாறே வெண்மணியும் அந்த நிக்கோலாவிடமிருந்து பலவிதத்தை எதிர்பார்ப்பது, எதிர்பார்ப்பு நிறைவில்லை என்றால் அங்கே பலவிதமான பிரச்சனைகளும் பலவிதமான அதிருப்திகளும் பிளவுகளும் பிரிவுகளும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் இருவரும் சாதாரண மனிதர்களாக ஒருவர் ஒருவரை எதிர்பார்த்து கூட நீங்கள் அன்பு செய்யக்கூடாது. மாறாக எப்படி நீங்கள் அன்பு செய்ய வேண்டும்? தெய்வீக நிலைக்கு உங்களுடைய அன்பு உயர வேண்டும். அது என்ன தெய்வீக நிலை என்று சொன்னால், கிறிஸ்து திருச்சபையை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும். கிறிஸ்து எப்படி அன்பு செய்தார்? இந்த உலகத்தை எப்படி அன்பு செய்தார்? இந்த உலகம் பாவமானது, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் ஆண்டவருக்கென்று செய்த ஒரே காரியம் பாவம் மட்டும்தான், துரோகம் மட்டும்தான், ஆண்டவரை காட்டி கொடுத்துதான், ஆண்டவரை விட்டு ஓடிவிட்டதுதான், ஆண்டவர் வேண்டாம் என்று பாராமுகமாக இருந்த அந்த துரோகம் தானே ஒழிய நாம் என்ன செய்து விட்டோம் ஆண்டவருக்காக, இயேசுவுக்காக? ஆனால் இயேசுவை பாருங்கள், கடவுளை பாருங்கள், எல்லாவற்றையும் நமக்காக செய்தார். நமக்காக கடவுள் தன்மையில் இருந்த அவர் தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு தாழ்த்தினார். இறுதி சொட்டு இரத்தத்தையும் சிலுவையிலே சிந்தி நமக்காக மரித்தார், மன்னித்தார். அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று நமக்காக பரிந்து பேசி கடைசி வரைக்கும் அவர் இருந்தார். நாம் செய்த எல்லா துரோகத்திற்கும் அவர் செய்த அன்பை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படித்தான் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும். ஒருவருடைய ஒருவர் பலகீனங்களை பொறுத்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதையெல்லாம் மேற்கொண்டு உங்களிடையே அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்புதான் கடவுள். கடவுளின் நிலையில் அந்த இறைவனுடைய அன்பு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு இருந்தால் எந்த குறையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு எதிர்ப்பாக, தடையாக, சோதனையாக உங்களுடைய வாழ்க்கையிலே குறையாக இருந்தாலும் ஏதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கிறிஸ்துவின் அன்பினின்று என்னை யாரும் பிரிக்க முடியாது என்று பவுலடியார் சொன்னது போன்று, இருவரும் ஒருவரை ஒருவர் எங்களை பிரிக்க முடியாது, இறைவன் என்ற அன்பு எங்களிடையே இருக்கின்ற வரைக்கும் என்று அவர்களால் சொல்ல முடியும். எனவே அன்புக்குரிய மணமக்களே, இங்கே கூடியிருக்கின்ற அனைவர் பெயராலும் உங்களை வாழ்த்துகின்றோம்.
நான் சொன்ன இந்த கருத்துக்களை எல்லாம் உங்களுடைய மனதிலே இருத்தி, ஏனென்றால் இந்த திருமண திருப்பலியில் ஓங்கி ஓங்கி பிரசங்கம் வைப்போம். எவ்வளோதான் உங்களுக்கு மண்டையில் ஏறிஞ்சுன்னு தெரியாது, ஏன்னா இது முடிஞ்ச உடனே நிறைய ரிசப்ஷன் இருக்குது, சாப்பாடு இருக்குது, எவன்கிட்ட பிரியாணி கொடுத்தோம், எந்த கறி எங்கே போணுச்சுன்னு தெரில, அதெல்லாம் உங்களுக்கு பல விதமான நினைப்புகள் இருக்கும். நான் சொன்னது நிறைய நேரத்தில் இருக்காது, ஆனால் கடவுளுடைய ஆசீர்வாதம் பெரிய ஒரு வரப்பிரசாதம். யூடியூப் இன்றைக்கு நிறையா இருக்கிறது, நேரடியாக லைவ் போகுது, அதை மீண்டும் மீண்டுமாக போட்டு பாருங்கள். அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்குங்கள். ஆண்டவர் உங்களோடு தொடர்ந்து இருக்க வேண்டுமாய் நீங்கள் செவியுங்கள். அன்னை மரியாவை வாழ்க்கையிலே மறக்கவே கூடாது. அன்னை மரியா தான் நம்முடைய திருமணத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் கஷ்டம் வருகிறதோ தாமாக முன்வந்து நம்முடைய கரம் பிடித்து நம்மை தூக்கி நிறுத்தி வழி நடத்துகின்றவர் அன்னை மரியா. எனவே மாதாவை மறக்காமல் நீங்கள் இருக்க வேண்டும். அன்புக்குரிய பிள்ளைகளே, குறிப்பாக நிக்கோலா இந்த ஆலயத்திலேயே இருந்து வளர்ந்தவன், இந்த ஆலயத்தோடு நெருங்கிய ஒரு உறவு கொண்டவன். இந்த ஆலயம் என்பதுதான் அவனுடைய உலகமாகவே படிக்கின்ற பொழுதெல்லாம் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. எனவே இறைவனுடைய பிள்ளையாக கடைசி வரைக்கும் நீங்கள் இருவரும் இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிக்கின்றோம். தமிழ் முறைப்படி உங்களை வாழ்த்த விரும்புகின்றேன். ஒரு நிமிடம் அனைவரும் இந்த வாழ்த்தோடு இணைந்து திருமண தம்பதியர்களை நாமும் சேர்ந்து வாழ்த்துகின்ற ஜப உணர்வோடு அமருமாறு அன்போடு வேண்டுகின்றேன். ஆல்வோல் தழைத்து அருகுவோல் வேகேரூன்றி மூங்கில் போல் தழைத்து அரசன் கோல் வளர்ந்து முசியாம வாழ்க வாழையடி வாழ்க பதினாறும் பெற்று என்றும் வாழ்க. அன்புமிக்க நிக்கோலா மற்றும் வெண்பதி, திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவரை முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுடிக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுது மற்றொரு திருவருட்சாதன் வழியாக உங்களுக்கு அருள் அமைந்து நீங்கள் ஒருவருக்கொரு என்றும் பிரமாணிக்கமாக இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னரில் உங்களை வினவுகின்றேன். நிக்கோலாஸ், வெண்மதி, நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் என்று இங்கே வந்திருக்கின்றீர்களா? வந்திருக்கிறோம். வந்திருக்கிறோம். நீங்கள் மன வாழ்க்கை நிறைய பின்பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவரை ஒரு அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் பிள்ளைகளை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்துக்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கரங்களை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னரில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள்.
நிக்கோலஸ் என்னும் நான் வெண்மதி என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். வெண்மதி என்னும் நான் நிக்கோலஸ் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களுக்கு நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்திருந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தமது ஆசி உங்கள் மீது நிறைவாக பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரையும் உம்மடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாக அமைந்து ஒருவர் மீது கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். வெண்மதி என் அன்புக்கு பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை என் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள். நிக்கோலஸ், என் அன்பிற்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுதுமான இப்பலி எல்லாமல தந்தையாகியவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்குமே காணிக்க ஏற்க உமை வேண்டுகின்றோ. உமது நன்மையால் நீ நிறுவிய ஏற்பாட்டை உமது பராபரிப்பு நாள் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராகே. ஆன்மாவோடும் இருப்பாராகே. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று முல்லை எல்லாம் உள்ள இறைவா, என்னால் இவ்விடத்தில் நாங்களும் கண்டு செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கை மன ஒற்றுமை நீ நுகத்தாலும் அமைதியின் முறிவுறாத பிணைப்பால் நீ ஏற்படுத்தினீ. அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பெரும் பயன்களை சொல்லற்கரிய முறையில் விளைவிக்கின்றே. பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்கின்றே. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திரு அவையை வளர செய்கின்றே. ஆகவே வானகத்து உதர்பணி அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளமா தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனும் திருமகளாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் விவித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை இது பெயருக்கு தூய காணிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமை கற்பனைக்க நாங்கள் கொண்டு வந்ததிலே காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்முடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறை மறைநிலை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து எழுந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு அன்று செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமறையின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவான் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பணியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிலே மன்றாடுகிறோம். இப்பலியினால் உளம் கண்ணிய திருளமானேர் இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரதத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாளர்களை பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளம் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதி உடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்து உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், ஏனைய ஆயர்கள், திருநிரர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்பும் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுகளை கனிவுடன் செவி சாய்த்தரலும். கனிவுள்ள தந்தி, எங்கும் சிதறுண்டு இருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்முடன் சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலே மறித்துறையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றிடும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே இந்த உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பல் எல்லாம் புகழும் ஆட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருவே.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் இப்போது மனமுடித்த அவரது அடியார்களாகிய இந்த மனமக்கள் மீது ஆண்டவர் தம் அருளின் ஆசியை இரக்கமுடன் பொழியவும் புனித உடன்படிக்கையால் இணைந்த இவ்விருவரும் திவ்ய நற்கருணை வழியாக அன்பினால் ஒரே உள்ளம் படைத்தவர்களாக திகழவும் ஆண்டவரிடம் பணிவுடன் மன்றாடுவோம். இறைவா, உமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலே அனைத்தையும் படைத்தீர். படைப்புகளின் உற்பத்தியை எல்லாம் ஒழுங்குபடுத்திய பின் உமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணைபெறியா துணையாக ஏற்படுத்தினீர். இவ்வாறு அவர்கள் இனி இருவரல்லர், ஒரே உடல். எனவே நீர் ஒன்றாக இணைக்க திருளம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தல் ஆகாது என கற்பித்தீர். இறைவா, கிறிஸ்துவும் திரு அவையும் ஒன்றித்திருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன்னுணர்த்தும்படி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தீர். இறைவா, ஆணுடன் பெண்ணை இணைத்து முதன் முதலாக ஏற்படுத்திய குடும்பத்துக்கு நீர் அருளிய ஆசி பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையாலோ பெருவெள்ளத்தின் தீர்ப்பினாலோ எடுக்கப்படவில்லை. திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்பெற்று உமது ஆசையை நாடி நிற்கும் அடியார்கள் இவர்களை கனிவாய் கண்ணோக்கி அருளும். தூய ஆவியாரின் அருளை இவர்களில் பொழிந்து இவர்களின் இதயங்களில் உமது அன்பை ஊற்றி அருளும். அதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களாக. உமது அடியார் வெண்மதியில் அன்பும் அமைதியின் அருளும் குடிகொண்டிருப்பனவாக திருநூலில் போற்றப்பெறும் புனித மகளிரை இவர் பின்பற்றுவாராக. இவருடைய கணவரின் இதயம் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள் வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்றும் ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பு அளித்து கிறிஸ்து தம் திரு அவையை அன்பு செய்வது போல அவரும் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரே, உம்மை இப்போது வேண்டுகின்றோம். உம் அடியார் இவர்கள் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் கட்டளைகளிலும் நிலைத்திருப்பார்களாக. தம் மனவாழ்வில் ஒன்றிணைந்து நன்னடத்தியில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து அனைவர் முன்னும் கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு மக்கட்பேறு அளித்தருளும். நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் முதுமை அடைந்து புனிதருக்குரிய வாழ்வுக்கும் விண்ணரசுக்கும் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். Lamb of God, Jesus Christ, you take away our sins. Have mercy on us. Have mercy on us. Lamb of God, Jesus Christ, you take away. Grant us your peace.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியில் விழுந்திருக்க அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் நலமடையும். அனைவரின் கவனத்திற்கு, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் தயவு செய்து இந்த திரு அப்ப விருந்திலே பங்கெடுக்குமாறு அன்போடு வரவேற்கின்றோம். வெண்மதியினுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம், நிறைய பேர் நம்முடைய இந்து மத சகோதர சகோதரிகள் வந்திருக்கின்றீர்கள். தயவுசெய்து இந்த திரு அப்ப விருந்திலே நீங்கள் பங்கெடுக்க வேண்டாம் என்று மிகவும் அன்போடும் தாழ்மையோடும் உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திரு அப்பத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வரவேற்கின்றோம். Par le chant de la vie, par
அனைவருக்கும் மாலை வணக்கம். மணமகன் வீட்டார் சார்பாகவும் மணமகள் வீட்டார் சார்பாகவும் இந்த நன்றி என்ற உரையை தொடங்குகின்றேன். இவ்வாலயத்தின் பாதுகாவலியான சம்மனசுக்களின் ராக்கணிக்கு நன்றியாகவும் வேளாங்கண்ணி மாதாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். மேலும் முன்னாள் பங்கு தந்தையர்களான எம்இபி அருட்தந்தையர்களுக்கு நன்றியாகவும், இவ்வாலயத்தில் பணிபுரிந்த ஃபாதர் அருட்தந்தை மைக்கேல் ஜான் அவர்களுக்கும் அருட்தந்தை சிறில் சாந்து அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்குகின்றேன். மேலும் இவ்வாலய பங்கு தந்தையான அருட்திரு ஜான் கென்னடி அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்குகின்றேன். மற்றும் என் பிள்ளைகளை வாழ்த்த வந்த அருட்தந்தையர்கள், கண்ணியர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், இவ்வாலய பங்கு மக்கள், பாடல் குழுவினர் மற்றும் கிராசியன் ஆசிரியர்களுக்கும் நன்றி என்ற வார்த்தையால் உரித்தாக்கு இடம் அமர்கிறேன். நன்றி. மன்றாடுவுமாக ஆண்டவரே, திருப்பலியின் ஆற்றலால் முதல் பராமரிப்பின் ஏற்பாடுகளை முது கனிவான அன்போடு நிறைவேற்றியருளும். இவ்வாறு உரிய குடும்பமாக நீர் ஒன்றிணைந்த இவர்கள், ஒரே அப்பத்தாலும் ஒரே கிண்ணத்தால் நிறைவடைந்துள்ள இவர்கள் அன்பினால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறையாசி பெற சிறந்த ஆட்டி கரங்குவி மன்றாடுவோம். அனைத்து அருள் பணியாளர்களும் கரங்களை மணமக்கள் மீது எழுப்பி இந்த ஜபத்தை நாம் அனைவரும் ஒன்றாக சொல்லுவோம். என்றும் உள்ள தந்தையாகிய இறைவன், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் என்று நிலைத்திருக்கவும் செய்தருள்வாராக. ஆமேன். உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் நன்றியிலிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடனும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. உலகிலே நீங்கள் இறையன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இனலுற்றோரும் வறியோரும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நிறைய ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. Toi, Notre-Dame, ma lumière, je serai.